ஹாய் அரவிந்த், அசோசியேட் ப்ரொஃபஸர். ஸோ இன்றைக்கி நம்ம டிசைன் ஆஃப் மெஷின் எலமெண்ட்டில் யூனிட் 5 பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம யூனிட் 1, யூனிட் 2 அண்ட் யூனிட் 4 டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸு, இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸு, அதில் இருக்கிற மேக்ஸிமம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம யூனிட் 5. ஸோ யூனிட் 5 முடிச்சதுக்கப்புறம் வி ஹாவ் டு கோ ஃபார் யூனிட் 3. ஸோ யூனிட் 5 பார்த்தீங்கன்னா தட் இஸ் டிசைன் ஆஃப் பேரிங்ஸ் அண்ட் ஃப்ளைவீல்ஸ். ஸோ யூ ஹேவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் டிசைன் ஆஃப் பேரிங்ஸ். ஸோ ஃப்ளைவீல்ஸ் பார்த்தீங்கன்னா த சேம் டாபிக்ஸ் நீங்கள் வந்து டைனமிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸில் படிப்பீங்க. அதே சேம் ப்ராப்ளம்ஸ் டைனமிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸில் யூனிட் 1 இருக்கும், ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃப்ளைவீல்ஸ்னு. ஸோ அதே டாபிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் டைனமிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் டிஓஎம்மில் ஃப்ளைவீல்ஸை பற்றி ஃபுல்லாக படிச்சிருவீங்க. ஸோ அதனால் அது நம்ம டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை, கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வி ஆர் மூவிங் ஃபார் தி டிசைன் ஆஃப் பேரிங்ஸ். ஸோ பேரிங்ஸ் மட்டும், டிசைன் மட்டும், அதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸு அதை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணால் போதும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பேரிங்ஸ், அதோட கிளாசிஃபிகேஷன் என்ன, என்னென்ன டைப்ஸ், இதில் எந்த டைப் ஆஃப் பேரிங்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அதில் எந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் வந்து பேரிங்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம எது இம்பார்ட்டண்ட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணோம், எதுலேருந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா பேரிங்ஸ் வந்து டூ டைப் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா பேஸ்டாக வந்து டைப் ஆஃப் லோட் ஆக்டிங். ஸோ என்ன டைப் ஆஃப் லோட் ஆக்ட் ஆகுது, ஸோ அது ரேடியல் லோடா இல்லை த்ரஸ்ட் லோடு, ஆங்குலர் லோடு, தட் இஸ் ரேடியலார் த்ரஸ்ட் பேரிங். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டூ டைப் பேஸ்ட் ஆன் தி லோட் ஆக்டிங் ஆன் தி ஷாஃப்ட். அதில் ஃபார் ரெண்டு டைப் இருக்கும், ஒன்று ரேடியல், அனதர் ஒன்று த்ரஸ்ட். ஸோ இதில் நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரேடியல் பேரிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். ஸோ செகண்ட் பாருங்கள், பேஸ்ட் ஆன் தி நேச்சர் ஆஃப் காண்டாக்ட், ஒன்று வந்து ஸ்லைடிங் காண்டாக்ட், அனதர் ஒன் இஸ் ரோலிங் காண்டாக்ட் பேரிங்ஸ். ஸோ அது இதுக்குள்ளேயே இதெல்லாமே வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க ரேடியல் ரோலர் பேரிங்ஸ், பால் பேரிங்ஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்குள்ளேயே இது எல்லாமே வந்துடும். ஸோ பேஸ்ட் ஆன் தி நேச்சர் ஆஃப் காண்டாக்டில் ஸ்லைடிங் காண்டாக்ட் பேரிங், அனதர் ஒன் இஸ் ரோலிங் காண்டாக்ட் பேரிங். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் வந்துட்டு ரோலிங் காண்டாக்ட் பேரிங். ஸோ ரோலிங் காண்டாக்ட் பேரிங்கில் டைப்ஸ் ஆஃப் ரோலிங் காண்டாக்ட் பேரிங் என்னென்ன டைப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே மேக்ஸிமம் ஒரே டிசைன் ப்ரொசீஜராகவே தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. தட் இஸ் பேஸ்ட் ஆன் தி டைப் ஆஃப் ரோலிங் எலமெண்ட்டு, தட் இஸ் பால் பேரிங் அண்ட் ரோலர் பேரிங், ரெண்டுமே இம்பார்ட்டன் தான். இது ரெண்டுலேயுமே நம்ம ப்ராப்ளம் பார்த்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. பேஸ்ட் ஆன் தி பால் பேரிங்ஸ் அண்டு ரோலர் பேரிங். ஸோ இது ரெண்டுமே பார்க்கணும். அடுத்து பேஸ்ட் ஆன் தி லோடு டு பி கேரிடு, என்னென்ன லோடு, தட் இஸ் ரேடியல், ஆங்குலர், த்ரஸ்ட், சேம் ஆஸ் யூஷுவல், அதே தான். டைப்ஸ் ஆஃப் ரேடியல் பால் பேரிங்ஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு ப்ராப்ளம்ஸ் கிடையாது, இதில் வெறும் டூ மார்க் கொஷின்ஸு அந்த மாதிரி தான் வரும். இதோட டயக்ராம்ஸ் எல்லாம் கேட்பாங்க, டீப் க்ரூவ் பால் பேரிங்கோட டயக்ராம் ட்ரா பண்ணணும், இல்லை செல்ஃப் அலைனிங்கில் பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்கும். ஸோ இன்டர்னலுக்கு எப்படி இருக்கும், எக்ஸ்டர்னலுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற இதோட டயக்ராம்ஸ்லாம் இருக்கும். இதோட தியரிஸ் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வரேன், அந்த தியரிஸ் வேணால் பார்த்துக்குங்க. ஸோ செல்ஃப் அலைனிங் பால் பேரிங், ஸோ ஆங்குலர் காண்டாக்ட் பால் பேரிங், ஃபில்லிங் நாச்சு, கவுண்டர் அண்ட் டபுள் ரோ பேரிங். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு தியரிஸ் மட்டும்தான், ப்ராப்ளம்ஸ் கிடையாது. ஸோ நம்ம எதில் ப்ராப்ளம்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா பால் பேரிங், ரோலர் பேரிங். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் தான். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜேர்னல் பேரிங்ஸ். ஸோ மொத்தம் மூணே மூணு ப்ராப்ளம். ஸோ அந்த மூணு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுங்கிறது நமக்கு தெரிஞ்சால் போதும். பால் பேரிங்கில் ஒன்று, ரோலர் பேரிங் அண்ட் ஜேர்னல் பேரிங். ஸோ இதில் மூணில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தா போதும். ஸோ ஃப்ளைவீல் நான் சொன்ன மாதிரி, ஃப்ளைவீல் பார்த்திங்கன்னா டைனமிக்ஸ் ஆஃப் மிஷினில் செகண்ட் ஹாஃபில் இருக்கும். டிசைன் ஆஃப் ஃப்ளைவீல் சேம் அதே ப்ராப்ளம்ஸ் தான். டிஓஎம்மில் என்ன ப்ராப்ளம்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோமோ அதே ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம இதுலேயும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃப்ளைவீல் வந்து நெக்லெக்ட் பண்ணுங்கள், நீங்கள் டைனமிக்ஸ் ஆஃப் மிஷினில் படிச்சுக்கிங்க. ஓகே, நம்ம டிசைன் ஆஃப் பேரிங்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ அதில் பால் பேரிங்ஸ், ரோலர் பேரிங் அண்ட் ஜேர்னல் பேரிங்கில் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் பேரிங்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா என்னென்ன ஃபார்முலா இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேரிங் லைஃப். ஸோ இது டூ மார்க் கொஷின்லையும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட ஃபார்முலாஸை நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். இந்த பேரிங் லைஃபோட ஃபார்முலா எல் பை, ஸோ ஹவர்ஸ் நம்ம கொடுத்துருவாங்க. எல் டென்னா, எல் டென் ஹவர்ஸா, டுவெண்ட்டி ஹவர்ஸா, சிக்ஸ்டி ஹவர்ஸோ அந்த மாதிரி வேல்யூஸ் இங்கே என்ன கொடுக்குறாங்களோ, ஸோ அது தட் இஸ் எல் பை எல் டேஷ் ஆஃப் டென்னு தட் இஸ் ஈக்குவல் டு லேன் ஆஃப் ஒன் பை பி, தட் இஸ் எல்லுங்கிறது ரிக்வைர்டு லைஃப் ஆஃப் பேரிங் இன் மில்லியன்ஸ் ரெவல்யூஷன் அண்ட் பி இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப். ஸோ பியோட வேல்யூ நம்ம கொடுக்க மாட்டாங்க. ஸோ நாம் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 50% ஆர் 0.5. 50% அப்படின்னா நமக்கு தெரியும் தட் இஸ் 0.5. ஸோ பி டென் வேல்யூ, இப்போ எனி திஸ் அவர் வேல்யூஸ் இஸ் நாட் கிவன்னா டேரெக்டாக தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் சர்வைவல் தட் இஸ் 90% ஆர் 0.9.
அப்படிங்கிற வேல்யூ போட்டுக்கணும். ஸோ பியோட வேல்யூ, ஸோ பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம மக்கப் பண்ணிக்கணும். பியோட வேல்யூ ஃபார் பி வேல்யூ இஸ் கான்ஸ்டன்ட், தட் இஸ் ஈக்குவல் டு 1.17 ஃபார் ஏ மீடியன் லைஃப். 1.17 ஃபார் மீடியன் லைஃப் தட் இஸ் ஈக்குவல் டு 5L/10. அண்ட் பியோட வேல்யூ 1.34 எடுத்துக்கணும். 1.34 ஃபார் தி மீடியன் லைஃப் தட் இஸ் 4.08 × 10⁻¹ தட் இஸ் டீப் குரூப் பால் பேரிங். கொஸ்டினில் டீப் குரூப் பால் பேரிங்ஸ் அப்படின்னா நீங்கள் எல் பியோட வேல்யூ 1.34, சிம்பிளாக தட் இஸ் பால் பேரிங்ஸ் அப்படின்னா 1.17 அப்படின்னு பியோட வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ இது பேரிங் லைஃபோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஃபார்முலா தட் இஸ் ஈக்குவலன்ட் பேரிங்களோட. ஸோ ஈக்குவலன்ட் பேரிங்களோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா நமக்கு டிசைனேட்டா புக்லேயே மேக்ஸிமம் பேரிங்ஸில் ஃபார்முலாஸ் எல்லாம் டிசைனேட்டா புக்கில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவலன்ட் பேரிங்களோட அதோட ஃபார்முலா பாருங்கள், டிசைனேட்டா புக் பேஜ் நம்பர் 4.2 and 4.4 இருக்குது. ஸோ யூ ஹவ் டு டேக் திஸ் தட் இஸ் பேரிங் லோடு பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்எஃப்ஆர் ப்ளஸ் ஒய்எஃப்ஏ இன்டூ எஸ், தட் இஸ் எக்ஸுங்கிறது ரேடியல் ஃபேக்டர், ஒய்யுங்கிறது த்ரஸ்ட்டு ஃபேக்டர், எஸ்ஸுங்கிறது சர்வீஸ் ஃபேக்டர். ஸோ இதோட ஃபார்முலா டேரெக்டாக நம்ம டிசைனேட் அப்புக்கில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த எஃப்ஆர் அண்ட் எஃப்ஏ, ஸோ இது ரெண்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு லோட் ட்ரைவ் ரிலேஷன்ஷிப், லோட் லைஃப் ரிலேஷன்ஷிப். ஸோ இதோட ஃபார்முலா இதுவும் டிசைனேட்டா புக்கில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. டிசைனேட்டா புக்கு பேஜ் நம்பர் 4.6 and 4.7. ஸோ இந்த வேல்யூஸ் இருக்குது சி பை பியோட வேல்யூ. நவ் வி ஹாவ் டு டேக் ஃப்ரம் தி டிசைனேட்டா புக். ஃபார் பி வந்து கான்ஸ்டன்ட்டு, கொஷினில் நமக்கு பால் பேரிங் மென்ஷன் பண்ணியிருந்தால் பியோட வேல்யூ 3 எடுத்துக்கணும். ஸோ இதுதான் ஃபார்முலா, எல் இஸ் ஈக்குவல் டு சி பை பி ஹோல் பவர் பி. ஸோ பி இஸ் கான்ஸ்டன்ட், தி வேல்யூ ஃபார் பி இஸ் 3 ஃபார் பால் பேரிங். ஸோ பால் பேரிங் கொஷினில் மென்ஷன் பண்ணால் டேரெக்டாக நீங்கள் 3 எடுத்துக்கணும். ரோலர் பேரிங் மென்ஷன் பண்ணாங்கன்னா தட் இஸ் 10/3. ஸோ சி பை பி வேல்யூ கரஸ்பாண்டிங் லைஃப் வேல்யூ ஸ்பீடு வந்து கொஷினில் கொடுத்துருவாங்க. சி பை பி வேல்யூ கரஸ்பாண்டிங் லைஃப் பேஜ் நம்பர் டிசைனேட்டா புக் 4.6 and 4. இது ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ 4.6 and 4.7 இதோட வேல்யூஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லைஃப் இன் மில்லியன் ரெவல்யூஷன் அண்ட் லைஃப் இன் ஒர்க்கிங் அவர்ஸ் தட் இஸ் எல் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஃபார்முலாவும் நமக்கு டிசைனேட்டா புக்கில் அவைலபிளாக இருக்குது பேஜ் நம்பர் 4.6 and 4.7. தீஸ் ஃபார்முலா இஸ் ஆல்சோ அவைலபிள் தட் இஸ் எல் இஸ் ஈக்குவல் டு 60 NLH/10⁶. ஸோ எல்ஹெச்ங்கிறது பேரிங் லைஃப் இன் அவர்ஸ், என் இஸ் திஸ் இஸ் கேபிட்டல் என் ஆர் ஸ்மால் என் என் வி ஹாவ் டு புட் தட் இஸ் என் இஸ் ஸ்பீட் இன் ஆர்பிஎம். இப்போ இந்த ஃபார்முலாஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி ஹவ் வி ஹவ் டு சால்வ் த ப்ராப்ளம் இன் பேஸ்ட் ஆன் பால் பேரிங்ஸ் பார்க்கலாம். இஃப் யூ பால் பேரிங் இஸ் சப்ஜெக்டட் டு ஏ ரேடியல் லோட் ஆஃப் 10 kN அண்ட் தி எக்ஸ்பெக்டட் லைஃப் ஃபார் 90% ஆஃப் தி பேரிங் இஸ் 6000 hour. Calculate the dynamic load carrying capacity of bearing when the shaft rotates at 1250 rpm. So enna kuduthirukanga paarenga load p value, that is radial load p value is given, that is in kilonewton. So you have to convert 10 × 10³ N. Newton convert paninga. So life kuduthirukanga, so life of bearing is 6000 hours. So life of bearing is given, that is 6000 hours, and speed n value is given, that is 1250 rpm. ஸோ இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லணும், டைனமிக் லோட் கேரிங் கெப்பாசிட்டி தட் இஸ் சி வேல்யூ வி ஹவ் டு ஃபைண்ட். டைனமிக் லோட் கேரிங் கெப்பாசிட்டி சி வேல்யூ வி ஹவ் டு ஃபைண்ட். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், டைனமிக்ஸ் லோட் கேரிங் கெப்பாசிட்டி சி வேல்யூ தட் இஸ் எல் இஸ் ஈக்குவல் டு சி பை பி ஹோல் பவர் பி. ஸோ இப்போ பால் பே பி இஸ் கான்ஸ்டன்ட், கொஷினில் பால் பேரிங் அப்படின்னா பியூ பியோட வேல்யூ 3 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். பி இஸ் ஈக்குவல் டு 3 ஃபார் பால் பேரிங். ஸோ நமக்கு சி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ சி அப்படியே வச்சுக்கிட்டு பியோட வேல்யூ தட் இஸ் 1/3. ஸோ இந்த ஒன் தட் இஸ் 3. ஸோ 3 இந்த சைடு வந்துச்சுன்னா எல் பவர் 1/3 ஆயிரும். ஸோ பி அதோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம், பி இன்ட்டு எல் 1/3. ஸோ வி நோ தட், ஸோ எல்லோட ஃபார்முலா நமக்கு தெரியும், முன்னாடி நான் கொடுத்துருக்கேன் அந்த ஃபார்முலா, தட் இஸ் எல் இஸ் ஈக்குவல் டு 60 NLH/10⁶. ஸோ 60 ஸ்பீடு வேல்யூ நமக்கு தெரியும், 1250 hours கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 6000 hours/10⁶. ஸோ இதெல்லாம் டிவைட் பண்ணிங்கன்னா தட் இஸ் நமக்கு கிடைக்கக்கூடியது தட் இஸ் எல் வேல்யூ 450 mRev. இட் இஸ் எல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ எல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும் டேரெக்டாக அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பி வேல்யூ கொடுத்துருக்காங்க, லோடு தட் இஸ் லோடு இஸ் கிவன் 10 × 10³ × 450 1/3 போனீங்கன்னா, ஸோ வீ கெட் தி டைனமிக் லோட் கேரிங் கெப்பாசிட்டி 7663.97 N. ஸோ இதை என்ன பண்ணலான்னா, நம்ம ஆல்டர்னேட் இன்னொரு மெத்தடும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட், ஆர் அதர்வைஸ் நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட் மெத்தட் வி ஹேவ் டு யூஸ் டேரெக்டாக டிசைனேட்டா புக் யூஸ் பண்ணியும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆல்டர்னேட்டிவ் ப்ராப்ளமும் உங்களுக்கு சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஆல்டர்னேட்லி இட் கேன் பி ஃபவுண்டட் பை யூசிங் கிராஃப். ஸோ கிராஃப் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்.
இப்போ எங்கள் கிராஃப் எங்கே இருக்குது அப்படின்னா டிசைன் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 4.6ல் இருக்குது. ஃபார் 6000 அவர்ஸ் அண்டு 250 அவர் சோர்ஸ் ஆகிடும் அண்ட் 2 ஆர்பிஎம் ஸ்பீடும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் யூ ஹேட் டு ட்ரா தி ஹரிசாண்டல் லைன் அண்ட் வெர்டிக்கல் லைன். ஸோ அது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு சி பை பி ரேஷியோ ஒரு பாயிண்டில் மீட் ஆகும். ஸோ சி பை பி ரேஷியோ 7.61. ஸோ சி பை பி 7.61 இன்ட்டு நமக்கு லோடு கொடுத்துருக்காங்க. ஸோ சி பை பி, ஸோ பி மட்டும் லோடு இந்த சைடு எதாவது மல்டிப்ளை பண்ணோம் 7 ஈஸியாக முடிஞ்சிடும். 7.61 இன்ட்டு 10^3 76100 நியூட்டன். ஸோ ரெண்டில் இதுக்கு எது கிரேட்டர் வேல்யூ நீங்கள் இதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வேல்யூ இந்த மெத்தடும் யூஸ் பண்ணி யூ ஹேட் டு ஃபைண்ட் அவுட் தி டைனமிக் லோட் கேரிங் கெப்பாசிட்டி. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஏ பால் பேரிங் இஸ் ரொட்டேட்டட் பை, ஸோ இதுலேயும் பால் பேரிங் கொடுத்துருக்காங்க, இஸ் ரொட்டேட்டட் பை அ மேனுஃபேக்சர் டு ஹேவிங் ஏ ஆவரேஜ் லைஃப். ஸோ லைஃப் இஸ் கிவன் தட் இஸ் 1000 அவர்ஸ் வென் கேரிங் ஏ லோட் ஆஃப் 45 கிலோ நியூட்டன் அட் 1800 ஆர்பிஎம். ஃபஸ்ட் ஒன், வாட் இஸ் த 90% லைஃப் எக்ஸ்பெக்டிங் ஃபார் தி பேரிங். ஸோ எல் தட் இஸ் அகெயின் தட் இஸ் வேல்யூ. வாட் இஸ் தி லோட் ரேட்டட் கெப்பாசிட்டி ஆஃப் திஸ் பேரிங் ஃபார் அன் ஆவரேஜ் லைஃப் ஆஃப் 50,000 அவர்ஸ் டு அவர்ஸ் அட் 8,800 ஆர்பிஎம். ஸோ கொஷின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் எல் இஸ் கிவன் தட் இஸ் 1000 அவர்ஸ் அண்ட் பி வேல்யூ லோடு 45 கிலோ நியூட்டன் தட் இஸ் 45 × 10^3 அண்ட் ஸ்பீடு 1800 ஆர்பிஎம் ஃபார் எ பால் பேரிங். அகெயின் தட் இஸ் பி இஸ் 50%, தட் இஸ் ஃபார் பால் பேரிங் பி இஸ் யூ ஹேட் டு டேக் தட் இஸ் 50% அட் 0.5 அண்ட் பி நாட் வேல்யூ தட் இஸ் 90% அட் 0.9 அண்ட் பி வேல்யூ தட் இஸ் 1.17. ஸோ இந்த வேல்யூ எடுத்துக்கணும். ஏன் அப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ எக்ஸ்பெக்டட் லைஃப் எக்ஸ்பெக்டட் கேட்டிருக்கான், தட் இஸ் 90% லைஃப் எக்ஸ்பெக்டிங் அண்ட் அகெயின் ரேடியல் லோட் கெப்பாசிட்டி சி. ஸோ இதுக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ஃபாலோ பண்ண மாதிரி அதை யூஸ் பண்ணோம். ஸோ லைஃப் கேட்கும்போது ஸோ வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கேன், தட் இஸ் எல் பை எல் டேஷ் ஆஃப் 10 தட் இஸ் ஈக்குவல் டு லேன் ஆஃப் 1/p டிவைடட் பை லேன் ஆஃப் 1/p^10 ஹோல் பவர் 1/p. ஸோ நமக்கு பியோட வேல்யூ கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கணும், 0.5 அண்டு p10ஓட வேல்யூ தட் இஸ் 0.9 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி லேன் எடுங்க. லேன் எடுத்துகிட்டு பால் பேரிங்க்கு பியோட வேல்யூ கான்ஸ்டன்ட்டு 1.17 இது கொடுக்க மாட்டாங்க, நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஸோ டிவைட் பண்ணி எல் பை எல் டேஷ் தட் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ நம்ம எல் டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், எல் டேஷ் பவர் 10. ஸோ எல்இசி இந்த 5 வந்துட்டு கீழே கொண்டு வந்தோடனே இது அந்த சைட் கொண்டு போயிருங்க. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா எல் கொடுத்துருக்கான், 1000 / 5 தட் இஸ் 200 அவர்ஸ். நெக்ஸ்ட் லோட் ரேட் கெப்பாசிட்டி சி. ஸோ அதே தான், எல்இசி ஈக்குவல் டு தட் இஸ் சி பை பி ஹோல் பவர் பி. எல் மாதிரி இருக்கா, தட் இஸ் சி, தட் இஸ் சி பை பி ஹோல் பவர் பி. ஸோ பால் பேரிங்க்கு பி வந்து 3, அது கான்ஸ்டன்ட்டு. ஸோ நம்பர் ஆஃப் லைஃப் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் லைஃப் ஆஃப் தட் இஸ் 50,000 அவர்ஸ் அட் 1800 ஆர்பிஎம். ஸோ எல் பை எல் டேஷ் அதோட ரேஷியோ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். திரும்ப நம்ம அது போய் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எல் பை எல் டேஷ் ஆஃப் 10 வந்து 5 வரை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ அதோட எல்ஹெச்சோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, தட் இஸ் 10,000 அவர்ஸ் அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 16 N எல்ஹெச் டிவைடட் பை 10^6. ஸோ இந்த ஃபார்முலா எல்ஹெச் அன்னோன் வேல்யூ, ஸோ அதனால் எல்ஹெச் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ 60 × 1800, என் ஸ்பீடு 1800 × 10,000 / 10^6. ஸோ நிலம் கால்குலேட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா 10,080 தட் இஸ் எல் இஸ் ஈக்குவல் டு சி பை பி ஹோல் பவர் பி. ஸோ எல் ஆல் தி வேல்யூஸ் ஆர் நோன் வேல்யூ, இது அன்னோன் வேல்யூ சி. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வி ஹெட் தி லோட் கேரிங் டைனமிக் லோட் கேரிங் கெப்பாசிட்டி 461693.51 நியூட்டன். செலக்ட் ஏ சூட்டபுள் பால் பேரிங் ஃபார் ஏ ட்ரில்லிங் மிஷின் தட் இஸ் ஸ்பிண்டில் ஆஃப் டயா, டயா ஆஃப் தி ஸ்பிண்டில் இஸ் கிவன் 40 mm, ரொட்டேட்டிங் அட் 300 ஆர்பிஎம். இஃப் இட் இஸ் சப்ஜெக்டட் டு ஏ ரேடியல் லோட் ஆஃப் 2000 நியூட்டன் அண்ட் ஆக்சியல் த்ரஸ்ட் ஆஃப் தட் இஸ் 2 ரெண்டு கொடுத்துருக்காங்க, ரேடியல் கொடுத்துருக்காங்க ஆக்சியல் கொடுத்துருக்காங்க. ரேடியல் த்ரஸ்ட் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ, தட் இஸ் ரேடியல் த்ரஸ்ட்டு தட் இஸ் 2000 நியூட்டன் அண்ட் ஆக்சியல் த்ரஸ்ட்டு 1000 நியூட்டன். இட் இஸ் டு ஒர்க் ஃபார் 45 hours ஏ வீக் ஃபார் 1 year. ஸோ என்னென்ன கொடுத்துருக்கான், ஸோ டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 40 mm, ஸ்பீடு N 3000 ஆர்பிஎம் அண்ட் ரேடியல் லோடு தட் இஸ் எஃப்ஆர் இஸ் கிவன் தட் இஸ் 2000 நியூட்டன், த்ரஸ்ட் லோடு எஃப்ஏ இஸ் கிவன் தட் இஸ் 1000 நியூட்டன், லைஃப் எல்ஹெச் இஸ் ஈக்குவல் டு 45 hours ஏ வீக் ஃபார் 1 year. ஸோ செலக்ஷன் ஆஃப் பேரிங். ஸோ லோடிங் ரேஷியோ, ஸோ லோடிங் ரேஷியோ தட் இஸ் சி பை பி ஈக்குவலண்ட் லோடு, இதோட ஃபார்முலா டிசைன் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 4.6 அந்த வேல்யூஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், அந்த ஃபார்முலா அதை ரெஃபர் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலா டைரெக்டாக டிசைன் டேட்டா புக்கில் இருக்குது, பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எஃப்ஆர் ப்ளஸ் ஒய் எஃப்னா எஃப்ஏ இன்ட்டு எஸ்ஸு.
ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், எஃப்ஏ பை எஃப்ஆரோட ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க. ரெண்டு வேல்யூஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க, தட் இஸ் 0.5. சின்ஸ் எஃப்ஏ பை எஃப்ஆர் தட் இஸ் லெஸ் தென் 0.7, ஸோ எ சிங்கிள் ரோ டீப் க்ரூப் பால் பேரிங் மே பி சூட்டபிள். ஸோ இந்த சூட்டபிள் பால் பேரிங்ஸ் அது எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்னா, டிசைன் டேட்டா புக் பேஜ் நம்பர் 4.14 அவைலபிளாக இருக்குது. ஸோ சேல் பால் பேரிங் மே பி சூட்டபிள், டீப் க்ரூப் பால் பேரிங் மே பி சூட்டபிள். ஸோ ஃபார் கிவன் டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட் 40 mm, 40 mm டிசைன் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 4.14 பாருங்கள், அதுக்கு என்ன வேல்யூ, இதோட ரேஷியோட வேல்யூ 0.7. வி ஆர் செலக்ட் எஸ்கே F6 030 பேரிங்ஸ். இதுலேருந்து ஸ்டாட்டிக் லோடு என்னங்கிறது எல்லாமே இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம டிசைன் டேட்டா புக்லேருந்து எடுத்துக்கலாம். ஸ்டாட்டிக் லோட் ரேட்டிங்கு C0ஓட வேல்யூ அதுலேருந்து எடுத்துக்கலாம், 2220. அது KGF-ல கொடுத்துருப்பாங்க. அது நியூட்டனுக்கு மாற்றினா இன்ட்டு 10-ஆல் மல்டிப்ளை பண்ணும், 10-ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது நியூட்டன் கன்வெர்ட் ஆயிரும். டைனமிக் லோட் ரேட்டிங் சியோட வேல்யூ நம்ம அதுலேருந்து டிசைனேட்டா புக்லேருந்து எடுத்துக்கலாம், தட் இஸ் 3200 KGF-ல இருக்குது. KGF-ல கொடுத்துருந்தானா நியூட்டனுக்கு மாற்றணும் அப்படின்னா 10-ஆல் மல்டிப்ளை பண்ணும், 32,000 நியூட்டன். ஸோ எஃப்ஏ பை C0, ஸோ இதோட வேல்யூ ஃபஸ்ட்டு எஃப்ஏ பை C0 ரெண்டி டிவைட் பண்ணுங்கள் 0.045 ஃப்ரம் டிசைனேட்டா புக்கு 4.4 எஃப்ஏ பை C0ஓட வேல்யூ 0.045. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா செலக்ட் இ வேல்யூ தட் இஸ் 0.245. அடுத்து சின்ஸ் எஃப்ஏ பை எஃப்ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு 0.5, இது லெஸ் தன் ஆர் கிரேட்டர் தென்னான்னு பார்க்கணும். ஸோ இட் இஸ் லெஸ் தென் த வேல்யூ, 0.5 இ வேல்யூ லெஸ் தென்னாக இருக்குது. ஸோ ஃப்ரம் டிசைன் டேட்டா புக் பேஜ் நம்பர் 4.4 த ரேடியல் லோட் ஃபேக்டர் எக்ஸ் வேல்யூ, இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி எடுக்கணும், இ வேல்யூ பேஸ், எஃப்ஏ பை எஃப்ஆர் பேஸ் பண்ணி எடுக்கணும். லோட் ரோட் ஃபேக்டர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.56 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1.75, எல்லாமே டிசைன் டேட்டா புக்லேருந்து எடுத்துக்கலாம். சர்வீஸ் ஃபேக்டரும் நம்ம டிசைன் டேட்டா புக் பேஜ் நம்பர் 4.2 எடுத்துக்கலாம், எஃப்ஏ பை எஃப்ஆர் ரேஷியோக்கு தட் இஸ் 1.3. ஸோ எல்லா வேலையும் நமக்கு தெரியும், சப்ஸ்டியூட் ஆல் தி வேல்யூஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் பி. நெக்ஸ்ட் லைஃப். ஸோ லைஃப் நம்ம கொஷினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்ஹெச்சு தட் இஸ் 45 hours ஏ வீக் ஃபார் 1 year. ஸோ 45 hours 1 இயருக்கு 52 weeks இன்ட்டு 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எத்தனை ஹவர்ஸ்ன்னு தெரிஞ்சிடும், தட் இஸ் 2340 hours. ஃப்ரம் டிசைனேட்டா புக் பேஜ் நம்பர் 4.6, 3000 RPM அண்ட் 2340 hours என்ன லைஃப் சி பை பி ரேஷியோ என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணும், தட் இஸ் 7.8. ஃபைண்ட் அவுட் அந்த வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 3000 RPM அண்ட் 2340 hours என்ன லைஃப்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் சி பை பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 7.8. ஸோ நம்ம லோட்க்கு டைனமிக் லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ பி இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன், 7.8 × 37.31. ஸோ ஆன்சருக்கு கால்குலேட்டர் போட்டு பாருங்கள், 2910 1.8 நியூட்டன் வந்துடும். 15 minutes பால் பேரிங்ஸில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்துங்க. அடுத்து ஜேர்னல்ஸ் பேரிங்ஸ் இருக்குது, இது பார்ட் 1. நெக்ஸ்ட்டு பார்ட் 2 ஜேர்னல் பேரிங், ஜேர்னல் பேரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் செப்பரேட்டடாக ஐ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் ஜேர்னல் பேரிங்ஸ். ஸோ அதில் மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறேன். ஸோ அது எல்லாமே டிசைனேட்டா புக்கில் இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி டிசைனேட்டா புக்கு ஃபாலோ பண்ணி ஹவு டு சால்வ் தி ஜேர்னல் பேரிங்ஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத பார்த்துங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க, என்னால் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, எனக்கு இந்த டைரெக்டாக கிளாஸஸ் வேணும், ஆன்லைன் கிளாஸஸும், இந்த மாதிரி என்ன பண்ணலான்னா ஒரு 5 days கிளாஸஸ் 3 days கிளாஸஸில் உங்களுக்கு நான் வந்துட்டு சப்ஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி தரேன். ஸோ எஃப்எம் சப்ஜெக்ட்டு, SOM, FEA, டைனமிக்ஸு, DME, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு ரொம்ப எந்த சப்ஜெக்ட் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ ஜஸ்ட் காண்டாக்ட் மீ, ஜஸ்ட் ஐ ஹாவ் டு டேக் தி கிளாஸஸ் ஃபார் மோர் தென் 5 days ஆர் 3 days அவுட் டு பாஸ். நீங்கள் எப்படி இந்த சப்ஜெக்டில் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு கிளியராக அதுக்கான நோட்ஸு இதெல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஏதாவது வேணும் அப்படின்னா என்னோடய நம்பர் அதில் இருக்குது, நீங்கள் அதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு நம்ம ஆஃப்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா ஜஸ்ட் காண்டாக்ட் மீ. தேங்க்யூ ஸோ மச்.